நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு சுந்தரகாண்டத்தினுடைய சிறப்பு, சுந்தரகாண்டத்தினுடைய பெருமை, சுந்தரகாண்டத்தால் ஏற்படுகின்ற நன்மை, இவைகளை பற்றி மகா பெரியவர் வாயிலாக நாம் சில செய்திகளை தெரிந்து கொள்ளிருக்கிறோம். இன்றைக்கு சுந்தரகாண்டம் பற்றி அநேகமாக பக்தி நெறியில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். இராமாயணத்திலே பல காண்டங்கள், அதிலே ஒரு காண்டம் சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்திலே கதாநாயகன் யார் என்று சொன்னால் ஹனுமன். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய துக்கத்தை போக்குகின்ற விதமாக சீதையை தேடி அனுமன் இலங்கைக்கு சென்று அங்கே சீதையை கண்டு சீதைக்கு ஆறுதல் கூறி ராமபிரான் கொடுத்த கணையாழியை சீதையிடம் தந்து சீதை பதிலுக்கு தந்த சூளாமணியை பெற்றுக்கொண்டு திரும்புகின்ற சமயத்திலே அங்கிருக்கக்கூடிய வனத்தை அழித்து அதனாலே இராவணனுடைய வீரர்களால் பிடிக்கப்பட்டு இராவணனுடைய சபையிலே நிறுத்தப்பட்டு இராவணனால் தண்டிக்கப்பட்டு அதாவது தண்டிக்கப்பட்டு என்று சொன்னால் அனுமனுடைய வாலிலே இராவணன் தீயிடச் சொல்லுகிறான். வாலிலே துணியை சுற்றி எண்ணெயை கொட்டி தீயிடுகிறார்கள். அந்த தீயினாலே இலங்கை முழுக்க அழிவை ஏற்படுத்திவிட்டு அனுமன் திரும்பவும் வந்து சேருகிற வரை நடக்கின்ற சம்பவங்களை சொல்லுகின்ற ஒரு பகுதி சுந்தரகாண்ட பகுதி. ரொம்ப விஸ்தாரமாக சுந்தரகாண்டத்தை ஒரு வாரம் 10 நாள் கூட சொல்லலாம். வால்மீகியினுடைய பார்வையிலேயும் சொல்லலாம், கம்பனுடைய பார்வையிலேயும் சொல்லலாம். வடக்கிலே துளசிதாசர் அவருடைய கண்ணோட்டத்திலேயும் சொல்லலாம், துளசிதாசர் ராமாயணம் என்று ஒன்று இருக்கிறது. இன்னும் பல ஞானியர்கள் தங்கள் பங்கிற்கு ராமாயணத்தை எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணோட்டத்திலேயும் இவைகளை எல்லாம் பார்க்கலாம். இது நம்மை வந்து அந்த காலத்திற்கே அழைத்து சென்று நம்மை அப்படியே அந்த கூட்டத்தோடு சேர்த்து விடும். நாம் நம்மை மறந்தவர்களாகி விடுவோம். இந்த சுந்தரகாண்டம் பலவிதமான ரசப்பாடுகள் கொண்டது. இதில் வந்து துக்கம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது, ஹாஸ்யம் இருக்கிறது, நட்பு இருக்கிறது, கருணை இருக்கிறது, நிறைய உணர்வுகள் இதில் இருக்கிறது. அதனால் இது வந்து ஒரு தெரபி என்று கூட மருத்துவர்கள் சொல்லுவார்கள். பலவிதமான உணர்வு நிலைகள் உள்ள காரணத்தினாலே அவைகளை சிந்திக்கும் பொழுது நாமும் அந்த உணர்வு நிலைகளுக்கு நம் மனம் ஆட்படுகிறது. நாமும் அதை யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், அந்த லயத்துக்கு ஆளாகிறோம். இதெல்லாம் தான் சுந்தரகாண்டத்தினாலே நமக்கு கிடைக்கின்ற சிறப்பு. நம்முடைய வாழ்க்கையிலேயும் எப்படி அனுமன் ராமச்சந்திரமூர்த்திக்கு எப்படி சிக்கலோ இடர்பாடோ துன்பமோ அதை எப்படி அனுமன் தீர்த்து வைத்தாரோ அதுபோல் மனித வாழ்க்கையும் பல துன்பங்கள் கொண்டது, பலவிதமான துன்பங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் துன்பங்கள். ஒரு துன்பத்தை ஒருவர் சொல்லி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம் இருக்கிறது என்று சொல்லி முடித்தால் அதனுடைய சாயலில் ஒரு விஷயமாவது சுந்தரகாண்டத்துக்குள்ளே இருக்கும். ஒன்று அப்படியே இருக்கும், இல்லைன்னா அதனுடைய சாயலில் ஒரு விஷயமாவது இருக்கும். இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், சுந்தரகாண்டம் என்பது ஒரு பரிகார நிமித்தம் எல்லோரும் பாராயணம் செய்து வருகின்ற ஒன்று. பெரியவர் அவர்களும் தன்னை நாடி வந்து சில துயரங்களில் இருக்கின்றவர்களுக்கு ரொம்ப எளிய வழியாக, எளிய பரிகாரமாக பூஜையின் பொழுது சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் சுந்தரகாண்டத்தினுடைய பாராயணம் செய்தால் ஏற்படுகின்ற சிறப்பை அவர் சொல்லுகிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இதனுடைய பெருமை 1000 நாக்குடைய ஆதிசேஷனால் கூட சொல்லப்பட முடியாதது அப்படிங்கிறார். ஆதிசேஷர் யாருன்னு தெரியும், எம்பெருமான் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அரவணை பாம்பாக இருப்பவன் ஆதிசேஷன். அவனுக்கு 1000 நாக்கு. அப்படிப்பட்ட அந்த 1000 நாக்குகளினால் கூட இந்த சுந்தரகாண்டத்தினுடைய பெருமையை சொல்லிவிட முடியாது, அதாவது அவ்வளவு பெரிது என்கின்ற பொருளிலே இதை சொல்லுகிறார்.
இந்த கருத்தை யார் சொன்னது தெரியுமா? உமா சம்ஹிதை அப்படிங்கிற ஒரு சம்ஹிதையில் பரமேஸ்வரனே இதை சொல்லியிருக்கிறார். சுந்தரகாண்டத்தினுடைய சிறப்பை பரமேஸ்வரனே குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு புதிய செய்தி. ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு வயிற்றுவலி வந்து ரொம்ப சிரமப்பட்ட பொழுது அவர் சுந்தரகாண்டத்தை படிக்க சொல்கிறார். அவர் அதை இப்போ பக்தியோடு பாராயணம் செய்யவும் அவருடைய வயிற்றுவலி பூர்ணமாக குணமாகிறது. அவர் பாராயணம் செய்யும்பொழுது ஒரு லயப்பாடு ஏற்படுகிறது. அந்த லயப்பாடு ஏற்படும் பொழுது உடம்பில் ஒரு சமநிலை ஏற்படுகிறது. உடம்பில் ஒரு சமநிலை ஏற்படும் பொழுது தாறுமாறாக சுரக்கின்ற சுரப்பிகள் சீராக சுரக்க தொடங்குகின்றன. அவருடைய உள்ளுக்குள்ளே வந்து வயிற்றுவலிக்கு காரணமாக ஒரு சுரப்பியினுடைய அதீத சுரப்பி செயல்பாடு வந்து கட்டுப்படுகிறது. இப்படி இதுவும் ஒரு விஞ்ஞான விளைவு தான். அந்த விளைவுக்கு காரணமாக அதனுடைய தன்மை இருக்கிறது, அதனுடைய பொருளடக்கம் இருக்கிறது. ஏன்னா நம்ம வெறும் பாராயணம் பண்ண மாட்டோம், அதை யோசிப்போம். சொல்லும் பொழுதே அடடா என்று நாமும் பல உணர்வு நிலைகளுக்கு ஆளாகும். அந்த உணர்வு நிலையில் எவ்வளவு நேரம் இருக்கிறோம் என்பதிலேயும் ஒரு கணக்கு இருக்குது. ஒரு உணர்வு நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்த உணர்வு நிலை, அதற்கடுத்த உணர்வு நிலை என்று இதில் காட்சிகள் மாறும். அப்போது நம்ம மனநிலையும் மாறும். அதற்கேற்ப உடல் வெப்பமாகட்டும், உடலில் துடிப்பாகட்டும், இப்படி இவைகள் எல்லாமும் ஏற்படும். அதனாலே அவருக்கு வயிற்றுவலி குணமானது. அடுத்தது, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சர்க்கமும் மகா மந்திர சக்தி கொண்டது. இதை நாம் ஒரு முறை படிக்கும் பொழுது ஒரு அடி பகவானை நோக்கி நெருங்குகிறோம் என்று சொல்லுகிறார். அடுத்தது, இதை பாராயணம் செய்வதன் மூலம் முடியாத செயல் ஒன்று என்று ஒன்று இருந்தால் அது முடியும் அப்படிங்கிறார். இதை செய்யும் பொழுது வடை, வெண்ணெய், நெய் தீபத்தோடு இவைகளை படித்தால் நல்லது. அதற்கு பிறகு குழந்தைகளுக்கு சாப்பிட அவைகளை கொடுக்கணும், நல்ல குழந்தை பாகியமும் உண்டாகும் அப்படிங்கிறார். குறிப்பாக கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் அவசியம் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அடுத்து, ஒரு மண்டலத்தின் தொடர்ச்சியாக இதை பாராயணம் செய்தால் நவகிரகங்கள் அவர்கள் மட்டில் தவறான கதியில் இருந்தால் அவைகள் சரியாகும். அவை இவர்கள் விஷயத்திலே நவகிரகங்கள் கூட சக்தி இழந்துவிடும் என்கிறார். ராமாயணத்திலே 24,000 ஸ்லோகங்கள் இருக்கிறது. அதில் 2,885 சுந்தரகாண்டத்தில் இருக்கிறது என்கின்ற ஒரு தகவலையும் சொல்கிறார். இதில் உள்ள 42 சர்க்கத்தில் வருகின்ற 33 ஸ்லோகம் முதல் 37 ஸ்லோகம், அதற்கு ஜெய பஞ்சகம் அப்படின்னு பேர். இதை பாராயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. திருமணம் ஆகாதவர்கள் இதை பாராயணம் செய்யும் பொழுது உடனே திருமணம் நடக்கும் என்றும் சொல்லுகிறார். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்கின்ற நாட்களிலே எக்காரணத்தை கொண்டும் அசைவம் என்பது கூடவே கூடாது. காலை மாலை எப்பொழுது வேண்டுமானாலும் பாராயணம் செய்யலாம். இந்த சுந்தரகாண்டத்தை 11 பிரதிநிதிகள் தானமாக பிறருக்கு கொடுப்பது என்பதும் நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் என்று சுந்தரகாண்டத்தின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் பட்டியலிட்டு சொல்லப்படுகிறது. பெரியவரால் பெரிதும் சிபாரசு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இதை கேள்விப்படுகின்றவர்கள் இவைகளை எல்லாம் பின்பற்றுகின்ற பட்சத்திலே அவர்களுக்கும் நன்மை ஏற்படும் என்பதிலே சந்தேகமில்லை. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.